எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரையும் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்ஸ் எதுவும் பெரிய பாசிட்டிவ் சைடே இன்றைக்கி போகல. வழக்கம் போல் மார்க்கெட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நல்ல ஒரு டைரெக்ஷனை கொடுத்துருது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கன்சாலிடேஷன் தான். இன்றைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு டவுன் போயிடுச்சு, ஒரு 1 hour 2 hourல். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டு கன்சாலிடேஷன்லேயே இருந்துச்சு நிஃப்டி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஈவன் எக்ஸ்பைரிலேயும் பெரிய ஸ்பைக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எக்ஸ்பைரியும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நல்ல ஒரு டிகே மார்க்கெட் விழும் போது, அதுக்கப்புறம் பொறுமையாக லீனியர் டிகே இருந்துச்சு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக ஆக. இன்றைக்கி வாலட்டாலிட்டி இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க, பட் வாலட்டாலிட்டி எதுவும் பெருசாக இல்லை. பேங்க் நிஃப்டி அதுவும் காலையிலே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நல்லா கீழே விழுந்துருச்சு 400 பாயிண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சிலேயே அதுவும் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பெரிய வாலட்டாலிட்டி எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு டவுன் சைடு ட்ரெண்டிங் இருந்துச்சு ரெண்டு இண்டெக்ஸ்லையும். பேங்க் நிஃப்டியில் டிகேலாம் ஒன்றும் இருந்துச்சுன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது. எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா சேம் ப்ரைஸ் தான் ஸ்டேடலு, ஒரு 750 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 750 ரூபாயில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ரன் டைமில் ஒரு 800 ப்ளஸ் வரையும் போச்சு. பட் பெரிய டிகேலாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்தியா விக்ஸு ஒரு 2% கிட்ட அப்பாயிருக்கு. மேபி மார்க்கெட் கொஞ்சம் கீழே விழுந்தனால அப்பாயிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டை காப்பாற்றினதே ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஆல்மோஸ்ட் இன்ஃபோசிஸ் இன்றைக்கி ரிசல்ட் இருக்கனால நல்ல ஒரு அப்சைடில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இல்லை அப்படின்னா நிஃப்டி இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கூட போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஐடி ஸ்டாக்ஸும் கீழே சேர்ந்து விழுந்திருந்தா. பட் ஓகேன்ற மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பிடிச்சி நிறுத்தி ஹெச்டிஎஃப்சி நல்லா கவுந்துருச்சு, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ நல்லா கவுந்துருச்சு. பெருசாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் எதுவும் அப்சைடு மூவ் கொடுக்கல. ரீசெண்ட் டேஸில் பார்த்தாலே நல்லா தெரியுது, பேங்க் ஒரு நாள் 500 பாயிண்ட் போகுது, ஒரு நாள் 500 பாயிண்ட் கீழே வருது. இது என்ன கதைன்னே தெரில, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு இதுதான் பேட்டர்னு. நெக்ஸ்ட் நம்மளோட பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ பொசிஷன் அப்படின்னும் போது நான் பேங்க் எக்ஸ் பேங்க் நிஃப்டி பொசிஷன் வச்சுருந்தேன் ஸ்டேடலு, லைக் பேங்க் எக்ஸை ஷார்ட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியை பை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பண்ணது எப்படின்னா பேங்க் எக்ஸில் 59,000 செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் 52,000 நான் பை பண்ணி வச்சுருந்தேன். இந்த பொசிஷனை நான் காலைல க்ளோஸ் பண்ணிவிட்டேன். எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணேன்னு கரெக்டாக தெரில, பட் அதோடய சார்ட்ஸ் வேணால் வச்சுருக்கேன். நான் எடுக்கும் போது சம்திங் 30 ருபீஸில் எவ்வளவோ இருந்துச்சு ரெண்டு இண்டெக்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸை சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆகிற இண்டெக்ஸை ஷார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இண்டெக்ஸை பை பண்ணி வச்சுருந்தேன். சம்திங் நான் இதை வந்து எண்ணிக்கை எடுத்தேன் அப்படின்னா முந்தாநேத்து எடுத்தேன்னு நினைக்கிறேன். முந்தாநேத்து அப்படின்னா 15ஆம் தேதி எடுத்தேன். 15ஆம் தேதி இங்கே தான் எங்கேயோ எடுத்தேன், நடுவில் 12:30 மணிக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிராஃபில். ஸோ இங்கே எடுத்திருந்தேன். நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு 11 மணிக்கு நல்ல ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு ப்ராஃபிட் எல்லாம் ஒய்ப் அவுட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டை மாற்றுறேன். ஸோ இன்றைக்கி டேட்டை மாற்றினேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஃபெச் கொடுக்குறேன். ஓகே, ஃபேச் கொடுத்தீங்கன்னா தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது ஒரு 37 பாயிண்ட் கிட்ட க்ரீன் லைன் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி க்ரீன் லைனு இனிஷியலாக மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும்போது 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மார்க்கெட் கீழே கீழே விளை விளையில் கெயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் எதிர்பார்த்த 100 பாயிண்ட்ஸ் கிட்டே கெயின் வந்துருச்சு. பட் என்னால் புது 100 பாயிண்ட்ஸும் கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் கம்ப்ளீட்டாக கேப் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் அங்கேயே இருக்கணும், டிஃப்ரென்ஸ் குறையணும். பட் மார்க்கெட் மூவ் ஆனதுனால என்னால் ஃபுல் பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியல. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு 30 பாயிண்ட் கிட்ட பிடிச்சிருப்பேன், ஒரு 15,000 16,000 பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக இங்கே பார்க்க முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லா போர்ஷனும் மர்ஜ் ஆயிருக்கனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காலைல பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டேன், கரெக்டாக ஒரு 10 மணிக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டு விழ ஆரம்பித்தோடனே, ஏன்னா காலையிலே மார்க்கெட்டு விழுந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல விழுந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா மார்க்கெட் அங்கேயே இருந்துச்சுன்னா நிறைய கெயினை ரியலைஸ் பண்ண முடியும், ஏன்னா டெல்டா மூவ் ஏதோ நம்மளோட கெயினை சாப்பிடாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். பட் இருந்தாலும் மூவ் ஆனதுனால 100 பாயிண்ட் கெயின் கொடுத்துச்சு. பட் 100 பாயிண்ட்டில் பாதிக்கு பாயிண்ட் நான் 30 பாயிண்ட்டில் என்ட்ரி கொடுத்தேன், 30 பாயிண்ட் டெல்டா மூவ் சாப்பிட்டுருச்சு, 30 பாயிண்ட் நான் சாப்பிட்டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் போட்டிருந்த குவான்டிட்டிக்கு ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு ட்ரேட் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு ட்ரேட் அப்படின்னும் போது ஆக்சுவலாக எடுக்கிற பொசிஷன் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் எடுக்கிற பொசிஷன் தான். எடுத்தது நேற்று பார்த்திங்க அப்படின்னா என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னும் போது 52,000 எடுத்திருந்தேன். நம்மளோட ஆக்சுவல் பொசிஷனு 52,000. பட் இன்றைக்கி இன்னொரு பொசிஷனு 51,500 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 51,500 ஒரு 11:30 மணிக்கு போல் எடுத்தேன். 52,000 இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக தெரியும். நேற்று எடுத்தது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த டேல எடுத்திருந்தோம். ஸோ இந்த க்ரீன் லைன் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், சம் 3,300 சம்திங் கிரெடிட்ஸ் இருக்கும்போது எடுத்து
எடுத்திருந்தோம், 3,315 நினைக்கிறேன் சம்திங் எடுக்கும்போது எடுத்திருந்தோம். பட் இன்றைக்கி க்ளோசிங் வந்து 3,280 வந்துருச்சு. ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் கிட்ட கெயின் ரியலைஸ் ஆகிருக்கு இந்த பொசிஷனில். பட் இந்த பொசிஷன் கூட நான் இன்றைக்கி செகண்ட் இன்னொரு பொசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பொசிஷன் பார்த்தீங்கனாலும் அதோட சார்ட்டை லோட் பண்ணுறேன். ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் இன்றைக்கி 12 மணிக்கு சம்திங் அந்த மாதிரி தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக டைம் தெரில, வேணால் லாக்ஸை பார்த்தா தெரியும். ஸோ லாகை பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்தது அரௌண்டு 11:14 கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனும் சம்திங் இங்கே தான் எடுத்தேன். இந்த பொசிஷன் நான் எடுக்கும்போது அரௌண்டு 3,354 கிட்டே கெயின் இருந்திருக்கு. இந்த பொசிஷனும் இப்போ அகெயின் ஆக்சுவலி இன்னும் சார்ட் லோட் ஆச்சா தெரில. ஓகே ஓகே, இந்த பொசிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சம்வேர் இங்கே 12 மணிக்கு எடுத்திருக்கேன், 3,354 இப்போதைக்கு இது 3,284 இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் கெயினை ரிலீஸ் பண்ணியிருக்கு. பார்ப்போம் ரெண்டு பொசிஷன் எப்படி போகுது அப்படின்னு. நான் முன்னாடி காமிச்ச சார்ட் கரெக்டானு தெரில, ஏன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். போன இது வந்து சார்ட் வந்து 51 சம்திங்க்கு காமிச்சது இது, ஏன்னா ரெண்டு சார்ட்டை ஒரே மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ரீஃப்ரெஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக. ஸோ இதுதான் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பொசிஷனும் ஓரளவுக்கு கெயினில் போய்கிட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது நான் கரெக்டான சார்ட் காமிக்காதது, ரீசெண்ட் டேட்டை மாற்றலைன்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டை பார்த்தோம் அப்படின்னா சம்திங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே இது ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த பொசிஷனை ஆக்சுவலாக எடுக்கும்போது 3,242 இருந்துச்சு 52K பொசிஷனு. இப்போதைக்கு இந்த பொசிஷனு 3,168 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னும் போது இதில் ஒரு டீசெண்டான கெயினை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 100 பாயிண்ட்டு கிட்ட, 100 பாயிண்ட்டை டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்டு. ஸோ 20 பாயிண்ட் கிட்டே பிடிச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு பொசிஷன்ஸ் இப்படி தான் போய்கிட்டிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸில் சும்மா ஒரு ஸ்டேடில் 3 லாட்டு செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதில் ஒரு 1000 வந்துச்சு. வேறு எந்த பொசிஷனும் கிடையாது. நிஃப்டியோட பொசிஷன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. நிஃப்டி அப்படியே சும்மா லாங் ரேஷியோ அப்படியே போய்கிட்டிருக்கு. எவ்வளோ காசு வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னா கரெக்டாக பிரிக்க முடியாது, ஏன்னா ஓவராக பொசிஷன் எல்லாம் குரூப்பாகி இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி க்ளோஸ் பண்ண பொசிஷன் வந்து பேங்க் எக்ஸையும் பேங்க் நிஃப்டியும். ஸோ அதில் ஒரு 15,000-16,000 க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யூஷுவலாக எடுக்கிற பொசிஷனு ஒரே ஸ்ட்ரைக்கில் எடுக்காமல் ரெண்டு ஸ்ட்ரைக்கில் பிரித்து எடுத்திருக்கேன், ஏன்னா நான் ஆக்சுவலாக நேற்று ஃபுல் சைஸிங் எடுக்காதது காரணம் நான் பேங்க் எக்ஸ் பொசிஷன் வச்சுருந்தது. அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பொசிஷன் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்னை பொறுத்த வரையும் ஆல்ரெடி எடுத்த ஸ்ட்ரைக்கில் எடுக்கிறது ஒர்த்து கிடையாது, ஏன்னா மார்க்கெட் 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த பொசிஷனை என்னால் ஆட் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து 51,500 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, யூஷுவலாக எடுக்கிறதோட ஒரு 10 செட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் இந்த டைமு. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு ஒரு நல்ல கெயின் வந்தால் க்ளோஸ் பண்ணிடுவேன், ஏன்னா யூஷுவலாக 1L வந்தால் க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த வாட்டி யூஷுவல் பொசிஷனில் 80K வரும்போது இதில் 1L வரணும். பார்ப்போம், நாளைக்கு மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்கேஸ் நாளைக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா இந்த பொசிஷன் டீசெண்டான லாஸ்க்கு கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை பொறுத்த வரையும். பே ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பே ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டீசெண்டாக காமிக்குது. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து சம்திங்க மேனுவல் லாஸ் என்டர் பண்ணோம், ஏன்னா மேனுவல் லாஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பேங்க் எக்ஸில் 45,000 கிட்ட போயிருச்சு. ஸோ அப்படின்னா மேனுவல் லாஸ் ஒரு 50,000 போட்டு விடுவோம். ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு எவ்வளோ ஓடிக்கிட்டுருக்குன்னு சொல்லணும். ஸோ நெகட்டிவில் போடணுமா? ஸோ அப்படி இப்படி பார்த்தா கூட இப்போதைக்கு இந்த பொசிஷன் வந்து டீசெண்டாக போய்கிட்டிருக்கு. ஆட் பண்ணாலும் இது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு போய்கிட்டிருக்கு. இது டவுன் சைடில் இப்போ பே ஆஃப் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி இந்த க்ரீன் லைன் காமிக்குது. அதே மாதிரி நடுவில் நின்றுச்சுன்னா 2.5 லட்சம் காமிக்குது, அப் சைடு போயிருச்சுன்னா 1.5 லட்சம் காமிக்குது. நான் சொன்ன மாதிரி தான், லைக் இப்போதைக்கு டெல்டா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெல்டா தான். ஸோ இந்த நெகட்டிவ் டெல்டா இன்னும் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு தாக்கு பிடிக்கும், 100-200 பாயிண்ட் வரையும் இதே எம்டிஎம் தாக்கு பிடிக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக கீழே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெல்டா என்ன பொறுத்தவரையும் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பொசிஷன் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி பே ஆஃப்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பே ஆஃப்ஸு அதுக்கெல்லாம் கரெக்டாக ட்ரா பண்ணவே முடியாது. அதுக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் கோடு எழுதி அவ்வளோ ஸ்மார்ட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம எவ்வளோ டெல்டா வச்சுருக்கோன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு டெல்டா என்ன சொல்லுது அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா டவுன் சைடில் போனால் தான் ப்ராஃபிட்டுன்னு சொல்லுது, அப் சைடில் போனால் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லுது. பட் இந்த கிராஃப் வந்து வழக்கம் போல் தப்பாக தான் காமிக்குது. மேபி
இந்த பொசிஷன் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஒரு 600 பாயிண்ட் கிட்ட திரும்பிருச்சு அப் சைடில் அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி இந்த பொசிஷனோட டிசைன் ஸ்ட்ரக்சரே அதுதான். இது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் டெல்டாக்கு வந்துடும், கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ் டெல்டா வந்துடும். பட் எல்லாமே வந்து மார்க்கெட் நம்மளோட எஜ்ஜை தாண்டாத விரியம் தான். ஐ மீன் லைக் நெக்ஸ்ட் வீக்கில் போட்டிருக்க அயன்ஃப்ளை எஜ்ஜை தாண்டாத விரியம் தான். அதை தாண்டிடுச்சு அப்படின்னா பொசிஷனுக்கு நெகட்டிவ் டெல்டாவும் இருக்காது, பாசிட்டிவ் டெல்டாவும் இருக்காது, நம்மளுக்கு கதையை முடிச்சு விட்றோம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு. இப்போதைக்கு இந்த பொசிஷன் தான், மோஸ்ட்லி எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். வந்தாலும் நாளைக்கு இந்த பொசிஷனை லாஸ் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இப்போதைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குல்லாம் எனக்கு தெரில, ஒரு 50,000 ப்ராஃபிட்னு நம்மளே ஒரு நம்பருக்கு வந்துடுவோம். ஸோ இப்போதைக்கு 80,000 காமிக்குது, அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிப்போம். நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நன்றி, தேங்க்யூ.